ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சேஃபா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நான் அவர் இது பார்ட் டூ, அதாவது பார்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஸ்னீசிங் சேலஞ்சுன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சீரியஸா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க காமெடியா பண்ணாம உண்மையாவே சீரியஸா பண்ணுங்க. ஸ்னீசிங் நார்த் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்னீசிங் சேலஞ்ச் பண்றாங்க, அவங்க போய் பாருங்க. சரி, ஓகே, உங்களுக்காக நான் பண்றேன், திரும்ப பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா, நான் தமிழ் யூடியூபர்ஸோட தான் நான் வீடியோ பார்த்தேன். ஏன்னா அதர் லாங்குவேஜ் நம்ம புரியாது இல்லையா, அதனால நான் பார்க்கல. தமிழ் யூடியூபர்ஸோட பார்த்துதான் நம்மளுக்கு நம்மளோட ஸ்டைல நான் பண்ணினேன். எனக்கு வர ஸ்டைல நான் பண்ணினேன். எனக்கு என்ன சேலஞ்சுனே தெரியாது, நான் வீடியோ பார்த்துதான் பண்ணினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் கிட்ட கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க மறுபடியும் பார்ட் டூ ஸ்னீசிங் சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம திரும்ப பண்ணிருவோம். அவங்களுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பாத்தீங்கன்னா நம்மளோட கடமை இல்லையா, அவங்க கேக்குறத பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சதை நம்ம சேலஞ்ச் பண்ணிக்க போடணும் இல்லையா, அதுக்காக நான் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் அதுல மொக்கையா போயிருச்சு, எனக்கும் தெரியும், எனக்கு சுத்தமாவே தும்மல் வரல. அதனால இதுல சின்சியரா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல பண்ணியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக நான் ஸ்னீசிங் சேலஞ்ச் கடைசி எண்டு வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. என்னால முடிஞ்ச தும்மலான பண்றேன், அதுக்கு மேல என்னால எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போடுறேன். சரி, வாங்க இப்ப நம்மளோட சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். ஆனா அது பயங்கரமா பெயின் ஆகும், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் என்னோட பையன் இல்லாம நான் தனியா பண்றேன். ஏன்னா குழந்தை என்னால தாங்க முடியாது இல்லையா, அதனாலதான் அன்னைக்கே லிமிட்டோட கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயுத பட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். பட்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம் எனக்கு எந்த அளவுக்கு தும்மல வருதுன்னு ட்ரை பண்றேன். இதுலயே வந்துருச்சு அப்படின்னா ஓகே, இதுல வரல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பட்ஸ் விடுவோம். தும்மல் வருதுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். தும்மல் வந்துச்சுன்னா ஓகே, ஒரு மாதிரியா இருக்கு. அதாவது இதுல தும்மல் வருமாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ண தண்ணி வருது, உங்களுக்கு காமிக்கிறேன். தும்மல் வருமான்னு தெரியல, கண்ணாடி கழட்டிக்கிறேன் பாருங்க. அதாவது கண்ணுல தண்ணி வருது. அதாவது நான் குழந்தையா இருக்கையில தூங்கிட்டு இருக்கையில எங்க தாய் மாமா இருப்பாங்க இல்லையா, நல்ல ஒரு டைம் தூங்கிட்டு இருக்கையில என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்படிதான் மூக்குக்குள்ள விட்டாங்க. அந்த அனுபவம் இருக்கு எனக்கு. ஆனா தும்மல் எல்லாம் வரல, இப்போ வரமாட்டேது, கண்ணுலதான் தண்ணி வருது, தும்மல் வரமாட்டேதே, கண்ணுலதான் தண்ணி வருது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், வரவே மாட்டேதுங்க. இன்னும் ஒரு மணி நேரம் விட்டுக்கிட்டே இருந்தா வராது போல இருக்கு. வரலைங்க. ஓகே, சுத்தமா வரலைங்க. ஓகே, நாம பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். இது விட்ட போய்கிட்டேதான் இருக்கும், டைம் தான் வேஸ்ட். இதுல தும்மல் வரல. சரி, ஓகே, கண்ணில மட்டும்தான் தண்ணி வந்துச்சு. அடுத்தது நம்ம அடுத்தது பாக்கலாம். அடுத்து நம்ம என்ன பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா, எப்ப போல நம்மளோட ஆயுதம். அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாப்பொடி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மிளகாப்பொடி ரொம்ப கிட்ட கொண்டு போகல, ஏன்னா நான் என்னோட குழந்தைய வச்சு நான் பண்ணதுனால நான் பண்ணல. ஏன்னா குழந்தையினால எரிச்சல் தாங்க முடியாது. அன்னைக்கு கொஞ்சமா தான் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஸ்னீசிங் சேலஞ்சில இதை நான் பண்றேன். மிளகாப்பொடி வச்சு பாக்கலாம் எந்த அளவுக்கு அதோட காட் வருதுன்னு பாக்கலாம். இதுல வந்துருச்சு அப்படின்னா விட்டுரலாம், அப்படி இல்லைன்னா மூக்குக்குள்ள போட்டுற வேண்டியதா. சரி, வாங்க பண்ணலாம். வரமாட்டேது. வராது போல இருக்கு. நான் கையில போட்டு பாக்குறேன். இதுல கொஞ்சம் கூட காட்டே வரலைங்க. நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். இது பாத்தீங்கன்னா மசாலா பொடி, மசாலா கார குழம்புகளுக்குலாம் போடுற பொடி தான். சுத்தமா வரல. சரி, ஓகே, நம்ம கையில நான் போட்டு பாக்குறேன். கையில போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், இந்த இன்னைக்கு ஸ்னீசிங் வராம நான் விட மாட்டேங்க.
போதுன்னு நினைக்கிற நிறைய வேண்டாம் பாருங்க தெரியதா மிளகாப்பொடி தெரியதான்னு பாருங்க இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் உறிஞ்சா வந்துரும் நினைக்கிறேன் சுத்தமாவே வர மாட்டீங்க ஹாய் फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் ஆகுது கண்ணல இருந்து தண்ணி வருது நானே எவ்வளவு ட்ரை பண்றேன் நான் உறிஞ்சு பார்க்கறேன் மிளகாய் பொடிய உறிஞ்சா எந்த அளவுக்கு காட் வரும்னு தெரியல வர மாதிரி இருக்கு ஆனா வர மாட்டீது நான் எவ்வளவு ட்ரை பண்றது தெரியல மூக்குக்குள்ள போயிரும் போல இருக்குது மொளகா அப்படி போயிரும் போல இருக்குது எரிச்சல் ஆகுது ரொம்ப எரிச்சல் ஆகுது எரிச்சல் ஆகுது மொளகா அப்படி உள்ள போயிருச்சு நினைக்கிறேன் ரொம்ப எரியுது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி எரிச்சல் ஆகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியல கீழே தொடச்சிட்டேன் மறுபடியும் உங்களுக்காக ட்ரை பண்றேன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்னீ தும்மலாவது வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இருமல் வந்துருச்சு மூக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் ரொம்ப அப்படியே எரிச்சல் ஆகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உரிகிறேன் ஏன்னா கீழே கொட்டிட்டேன் என்னால் முடியல தும்மல் வரையில கண்ணில் தேய்ச்சாலும் தேய்ச்சிக்குவேன் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் கை நடுங்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உழுக்கிறேன் இழுக்கிறேன் பாத்தி பாத்தி பேசுகிறேன் இழுக்கிறேன் என்னால் முடியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தும்மல் வர மாதிரி இருக்கு கண்ணில் தண்ணி தான் அதிகமாக வருது ரொம்ப எரிச்சல் ஆகுது தடம் ஃபுல்லாக வந்து தக 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 எரியுது மிளகாப்பொடி பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் எரிச்சல் ஆகுது தலையில் ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் தும்மல் வர மாதிரி இருக்குது வரமாட்டேது உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா வந்து தும்மல் வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இழுத்துட்டேன் தும்மல் வர மாதிரி இருக்கு
ரொம்ப எரிச்சல் ஆகுது. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், முளகப்பொடி உள்ள போயிருச்சு, இருந்தாலும் தும்மல் வரும். நான் கண்ணில தான் நிறைய தண்ணி வந்துகிட்டே இருக்கு. கண்ணு எரியுது, தலையில வலிக்கிற மாதிரி இருக்கு. தும்மல் வர மாதிரி இருக்கு. மிளகாப்பொடி, வாமிட் வந்துடும் போல இருக்கு. ஒரு மாதிரி மூக்குள்ள போய் இங்க போய் ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி. எனக்கு பயமா இருக்குது, கண்ணுக்குள்ள வச்சிருக்கணும்னு பயமா இருக்கு, வரவே மாட்டேங்குது தும்மலு. நானே எவ்வளவு ட்ரை பண்றேன். கண்ணில் தண்ணி வருது, ஆனால் தும்மல் வர மாதிரி இருக்கு. நான் வர மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல, ஒரு மாதிரி தலை சுத்துது, என்ன சொல்றதுன்னு தெரியல, தலை சுத்துது. இதுக்கு மேலே எனக்கு தும்மல் வரல, ஃபுல்லாக இங்கே வா எல்லாம் எரியுது. மூக்கில் இழுத்தங்காட்டி மூக்குக்குள்ள பயங்கரமாக எரிச்சல் ஆகுது, மூக்குக்குள்ளே போய் தொண்டைகிட்டலாம் எரிச்சல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரியா மிளகாப்பொடி மூக்குக்குள்ளே போனதுனால ஒரு மாதிரி தலை சுத்துது, கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி வைங்க. அப்புறம் இன்னொன்று, இது மாதிரி என்ன சேலஞ்சு வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நார்மலாகவே நம்மளுக்கு சளி பிடிச்சதுனாவே தும்முனாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இப்போ வாரண்டியாக நம்ம அந்த பட்ஸு விட்ட அது சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அன்னைக்கு எவ்வளவோ பண்ணோம், அதுவும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு உறிஞ்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நான் சொன்ன மாதிரி
இன்னும் சேலஞ்ச் வேணுமா சொல்லுங்க, கண்டிப்பா என்னோட எஃபெக்ட் வந்து நான் நல்ல எஃபெக்ட் நான் போடுறேன். ஓகே பாய். என்னால் முடியல, கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்றேன். கேர் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கண்ணில தண்ணி வந்துருச்சு, மூக்கு ரொம்ப பயங்கரமா ஃபுல்லா எரிச்சல் ஆகுதுங்க, கஷ்டமா இருக்கு. ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால் உண்மையாக சொல்கிறேன், முடியலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாலுமே தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வலுக்கட்டாயமாக வந்து தும்மல் வர வச்சதுனால எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. போய் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போய் வாமிட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, எரிச்சல் ஆகுது, பயங்கரமாக எரிச்சல் ஆகுது. மூக்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடியில் போனதுனால இந்த இடம் ஃபுல்லாக எரிச்சல் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கை நடுங்கிறதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நான் போய் வாமிட் எடுத்துட்டு, வாமிட்டு பயங்கரமாக வந்துருச்சு. வாமிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். என் பையன் வேண்டாமான்னு சொன்னால், இல்லை தவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தலை சுற்றுதுங்க, ஒரு மாதிரி தலை சுற்றுது. எனக்கு வந்து தலை சுற்றி இப்போ வாமிட், பயங்கரமாக வாமிட் வந்துருச்சு. என் பையனை ஃபீல் பண்ணிட்டான். வாமிட் எடுத்துகிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கேன். சரி பேசிடல அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணெல்லாம் எரிச்சல் ஆகுது, தலை சுற்றுது. ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட்டிங் போட்டு மறுபடியும் வாமிட் வர மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒரு 10 நிமிஷம் படுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஓகே பாய்.